உண்மையாகவே தேவ சமாதானம் இறுதி எங்க தொடரப்போகுது. ஒரு ஆமை சொல்லலாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது பாருங்க. உபாகமம் 31 அதிகாரம் 7 வேத வசனம் அழகா சொல்லுது பாருங்க. உபாகமம் 31:7 நான் படிக்க கேட்கலாம். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றாருங்க. பலன் பலன் கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்ன இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு நீ இந்த ஜனத்தை அழைத்துக் கொண்டு போய் ஒரு ஆணை சொல்ற பார்க்கலாம். உங்களை கடவுள் சொல்றாரு, மற்ற மக்களுக்கு நன்மை தரக்கூடிய அளவுக்கு உங்களை தேவன் பயன்படுத்த போறாரு. அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற அளவுக்கு உங்களை இது கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லிவிட்டு இஸ்ரேல் மக்களை அழைத்து போகும்படி இருக்கும்போது தெரிந்து கொள்ள தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிற இன்று உங்களை தெரிந்து கொள்ள. நீங்க திடன் கொண்டிருக்கணும் தேவைப்பிள்ளைகள். நீங்க பயப்படாமீங்க. உங்களுடைய வழி உங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை அழகா சொல்லுது. உபாகமம் 31:7 நீங்க திடன் கொண்டிருங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வேலை, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய குடும்பங்கள் பிரதர் ஆண்டவரே சுதந்திரிக்க சுத்திகரிக்க உயர்ந்த சுத்தம் வச்சுட்டு இருக்கிறார். வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம தைரியத்தை இழந்து ஒரு ரொம்ப ட்ரையா ஃபீல் பண்ணிட்டு இருக்க உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு தைரியமா இருங்க, பலம் கொண்டு இருங்க, நானே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரே சொல்லி. நீங்க எல்லாத்தையும் ஒருவேளை இழந்து போயிருக்கலாங்க. நீங்க எல்லாராலும் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம். நீங்க ஒருவேளை பலனே இல்லைன்ற மாதிரி தள்ளப்பட்டிருக்கலாங்க. எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்து இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்துல இயேசுடைய வார்த்தை நாங்க தெரிவிக்கிறோம். பலம் கொண்டு திடமனதா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க, பலம் கொண்டு திடமனதா இருங்க சொல்லுங்க பாக்கலாம். பலம் கொண்டு திடமனதா இருங்கள். உங்க இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். பயப்படாம இருங்க. உங்கள் ஊழியங்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். உங்களுடைய படிப்புல கர்த்தர் வெற்றியை உங்க வேலையை கர்த்தர் நிறைவாய் நடத்த போகிறார். உங்களை தேவன் திடன் கொண்டிருக்கக்கூடிய அற்புதங்களை செய்ய போறாருங்க. உங்களுடைய சரீரத்தில் இருந்தாலும் வியாதிகளை கர்த்தர் அற்புதமாய் நன்றி இயேசுவேன் சொல்லுங்க பாக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசிரிக்க போகிறார். கர்த்தரே உங்களை பெருமை பண்ண போகிறார். உபாகமம் 31:7 வசனத்தின் பிரகாரமா நீங்கள் பலம் கொண்ட திடமனதா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக. கர்த்தர் உங்களை பெருமை பண்ணுவாராக. ஆமென். ஆமென். ஆமென்.